வெனிசூலாவில் ₹1.5 பெட்ரோல். வெனிசூலாங்கிற நாட்டில் ₹1.5 பெட்ரோல். அங்கே பிரெட்டு வந்து ₹75, இங்கே ₹5. இலங்கையில் ₹76 இன்றைக்கி பெட்ரோல், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. உலகம் முழுக்க கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய கொடூர பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 340,000 கோடி ரூபாய் கணக்கு போட்டுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது, அதனால் தெரியாது. ஆனால் ஊடகங்களுக்கு சொல்லணும், 340,000 கோடி ரூபாய் உணவுப் பொருட்களை கடந்த 2 வருடங்களில் மக்களுக்கு, ரேஷனுக்கும் மேலே, ரேஷனில் வர்றதுலையே அனைத்து பொருட்களும் மத்திய அரசு உணவு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு முழுக்க முழுக்க கொடுக்கறது மத்திய அரசு தான். அதையும் தாண்டி, ஏற்கனவே நம்ம வாங்குகிற ரேஷனை தாண்டி 5 கிலோ, ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி, கோதுமை இதெல்லாம் கொடுக்கறது யார்? பருப்பு வகைகள். கடந்த 2 வருடமாக கொரோனா நோய் தொற்று 340,000 கோடி ரூபாய் மத்திய அரசு தான் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய இலவசமாக ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடியது கூட நாம் தான் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் சாதித்து விட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படத்தை போட்டுக்கொண்டு, நீங்கள் சொன்ன ஆளுர் ஷானாவாஸ் எம்எல்ஏ என்னுடைய நல்ல நண்பர், அவர்கிட்ட போய் கேளுங்க, தடுப்பூசி போட்டால் செத்துடுறாங்களாமே அப்படின்னு, தடுப்பூசி போடக்கூடாது என்பதை மறைமுகமாக சொன்ன திருமாவளவன், இன்னைக்கு அந்த தடுப்பூசி அத்தனைக்குமே முழுமையாக செலுத்தியிருப்பது மத்திய அரசு. உலகம் முழுக்க ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளவோ உயிர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஆக்சிஜனை வெளிநாடுகளிலிருந்தும் தெரிவித்து கொடுத்தது இந்த அரசாங்கம். இவ்வளவு பெரிய சுகாதார கட்டமைப்பு, 138 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை 2 மாதங்களுக்கு உள்ளாக உருவாக்கி இன்னைக்கு 2 வருஷத்தில் இன்னைக்கு இங்கே இருக்கிற அரங்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட இங்கே மாஸ்க் போடாத உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா அதற்கு காரணம் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. பெட்ரோல் டீசல் பிரைஸை யோசனை பண்ணுறவங்க இன்றைக்கி இந்த நாடு ஸ்திரமாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக, இந்த நாடு மிக சிறந்த முறையில் உற்பத்தியை அதிகரித்து வருகிறதுன்றதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கோதுமை நாம் இன்றைக்கி ஏற்றுமதி செய்கிறோம், கடந்த 2 வருடங்களில் விவசாயிகளுக்கு அந்த 6,000 ரூபாய் இல்லாமல் இன்னொரு 2,000 ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்குறோம் விவசாயிகளுக்கு கௌரவ நிதி. இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? பெட்ரோலை வந்து 60 ரூபாய் இல்லை 70 ரூபாய் ஆக்கிட்டால் சரியாக போயிடுமா? அது இல்லை விஷயம். இன்றைக்கி ஆளுர் ஷானாவாஸை யாரை கேட்கணும்? சட்டசபையில் அவர் ஒரு உறுப்பினர், அவர் யாரை கேட்கணும்? தமிழக அரசை கேட்கணும். ஏன் நீங்கள் வந்து மாநில கூடுதல் வரியை வந்து வேட்டை வேல்யூ ஆடட் டேக்ஸில் டேக்ஸை வந்து குறையுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேன்? நீக்க சொல்லுங்கள். இவர் பொய் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3 மாதங்களுக்கு முன்னால் அந்த பெட்ரோல் விலையை குறைச்சாங்க, அதன் பிறகு விலை ஏற ஏற சதவிகிதத்தில் அந்த பெட்ரோல் மறுபடியும் அந்த டேக்ஸ் அதே இடத்துல தான் வந்து நிற்குது. இது உண்மையா இல்லையா? அப்போது மாநில கூடுதல் மதிப்பு வரியை நாங்கள் நீக்க மாட்டோம், ஆனால் மத்திய அரசை வந்து குறைக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? மத்திய அரசு வாங்கி இந்த டேக்ஸை வாங்கி என்ன செய்யுது? நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏழை மக்களுக்கு அரிசியும் உணவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது, சுகாதாரத்தை பேணி காக்கிறது, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பலப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஈசிஆரில் 4 வழி சாலையாக ரோடு போடலான்னா அதற்கு வந்து தமிழக அரசு சொல்லலை, மத்திய அரசாங்கம் இனிமேல் நீங்கள் ரோடு வேணானா விட்டுருந்துட்டாங்க. கட்டமைப்பை பெருக்குவதற்கு கூட இவர்களுக்கு இங்கு போதிய திட்டம் இல்லை, மனம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள்
பாஜக குறித்தெல்லாம் பேசக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மை விட நமக்கு மேலாக 85 நாடுகள் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கிறது. இங்கிலாந்தில் இன்றைக்கி 160 ரூபா, பாகிஸ்தானில் விலை குறைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் என்னாச்சு? அரசு ஆட்டமாகி இம்ரான்கான் போயிட்டாரு. பெட்ரோல் டீசல் கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயும் தட்டுப்பாடு இருக்கிறது. நாம் 5 மடங்கு அதிகரித்திருக்கிறோம் நம்முடைய இருப்பை. இதெல்லாம் பொருளாதாரம் தெரிந்தவர்கள் தான் அதெல்லாம் பேச முடியும். இது எவ்வளோ முறை நாம் சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை நாம் குறைக்க வேண்டும் என்பது நம்முடைய உலக நாடுகளுடைய உடன்பாடு. காரணம் பருவநிலை மாற்றம், காரணம் புவி வெப்பமயமாகுதல். இதை நாம் பலமுறை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதனால் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கணும் அப்படின்றது தான் விஷயமே. அதனால் இலங்கையில் இப்போது பெட்ரோல் டீசலே கிடைக்கல, நீங்கள் 50 ரூபாய் விற்றா கூட கிடைக்கலையே. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் நம்மளுடைய பொருளாதார நிலையை, நம் மக்கள் பட்டினி இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு ஆய்வின்படி கூட இந்தியா வறுமையின் பிடியிலிருந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. பல நிலைகள் நாம் முன்னேறிக்கிறோம். அதனால் மக்கள், சாதாரண ஏழை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, அது நிதி ஆதாரமாகட்டும், குடிநீராகட்டும், அல்லது மின்சாரமாகட்டும், இதெல்லாம் செய்திருக்கிறோம். விவசாய உற்பத்தியில் அதிகமாகி போய்கொண்டிருக்கோம், ஏற்றுமதி அதிகமாகி கொண்டிருக்கிறது. மறுபடியும் அந்த பெட்ரோல் டீசலே பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது.